வணக்கம். ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு லட்சுமி சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். பாகைமுறை ஜோதிடத்துல இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பாக்குறோம். அது என்னன்னா, யாரெல்லாம் வந்து தங்களுடைய கணவன் அல்லது மனைவியை விட்டு பிரியாம, அவங்கள மத்தவங்க யாருக்கும் விட்டு கொடுக்காம, ஒரு பேச்சுல கூட அவங்கள விட்டு கொடுத்து பேசாம, அவங்களுக்காகவே பிறப்பெடுத்து வாழக்கூடிய பெண்கள் மற்றும் ஆண்களை பற்றி தான். அதாவது, யார் தங்களோட வாழ்க்கை துணைக்காகவே பிறந்திருக்காங்க, தங்களுடைய கடமைகளை சரிவர செஞ்சு அவங்கள திருப்திப்படுத்தணும், அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய பெண்கள் அல்லது ஆண்கள் யாரு அப்படின்றத வந்து இந்த பாகைமுறை ஜோதிடத்தின் மூலமா நம்ம கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னாக்கா, பெண்களுக்கு கலத்திரக்காரகன் செவ்வாய், ஆண்களுக்கு கலத்திரக்காரகன் சுக்கிரன். அப்போ எந்த பெண்ணுக்கெல்லாம் வந்து செவ்வாய், அதாவது அந்த கலத்திரக்காரகன் செவ்வாய் குறைந்த பாகையில இருக்கும், கம்பேர் டு ஆல் த அதர் நைன் பிளானட்ஸ், மற்ற நவகிரகங்களை கம்பேர் பண்ணும்போது செவ்வாய் மிக குறைந்த பாகையில இருக்கும்போது அவங்க வந்து தன் கணவனுக்காகவே வந்து வாழ்வாங்க. ரொம்ப பாசமா இருப்பாங்க, ரொம்ப அன்பா இருப்பாங்க. அந்த அன்பு அவங்க கிட்டே இருந்து, எதிர்பால கிட்டே இருந்து கிடைக்கலைனா கூட, கணவன் கிட்டே இருந்து கிடைச்சாலும் சரி கிடைக்கலைனாலும் சரி, அவங்க வந்து ஒரு மாறாத ஒரு அன்பை, மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கணவனுக்கு தரக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே போலதான் வந்து சுக்கரன் குறைந்த பாகை பெற்ற ஆண்கள், அவங்க என்ன செய்வாங்கன்னா, தன்னோட மனைவிக்கு செய்ய வேண்டிய அத்தனை கடமைகளையும் செஞ்சு அவங்கள திருப்திப்படுத்த சந்தோஷப்படுத்ததான் எப்போதும் நினைப்பாங்க. ஸோ அப்போ வந்து இந்த திருமண பொருத்த விதிகளில் வந்து நம்ம எவ்வளவோ பொருத்தங்களை பார்க்குறோம், ஆனால் இந்த பெண் வந்து இந்த ஆணோட எப்போதுமே இருப்பாங்களா, இவங்களுக்காக தான் பிறந்திருக்காங்களா, கணவனுக்காக பிறந்த பெண்ணா இவங்க அப்படின்றத நம்ம எப்படி பார்க்கறதுனா, அதே மாதிரி மனைவிக்காக பிறந்தவரா, வாழ்க்கை துணையை நல்லபடியாக வச்சுக்குவாரா, ரொம்ப பாசமாக இருப்பாரா அப்படின்றத வந்து இந்த பாகை முறையில் இப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி ஏழாம் அதிபதியையும் நம்ம எடுத்துக்கலாம். காரக கிரகத்தை முதல்ல எடுத்துக்கிட்டோம், இப்ப வந்து நம்ம ஏழாம் அதிபதியை எடுத்துக்கலாம். ஏழாம் அதிபதி குறைந்த பாகை பெற்றிருக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும், ரெண்டு பேருக்குமே இருந்தா ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கும். ஒருத்தருக்கு மட்டும் இருந்துச்சு அப்படின்னாக்கா, இன்னொருத்தருக்கு வந்து ஏழாம் அதிபதி அதிக பாகை பெற்றிருக்காருன்னா, ஒருத்தர் நிச்சயமா வந்து அலட்சியப்படுத்துவாரு. அப்போ அவங்களோட ஒருத்தர் வந்து அவங்களோட வாழ்க்கை துணை அலட்சியப்படுத்துவாங்க, ஒருத்தர் வந்து அவருக்காகவே வாழ்வார், மற்றவருக்காகவே வாழ்வார். இந்த மாதிரியான அவங்களுடைய திருமண வாழ்க்கை பந்தமானது இருக்கும். ஆனா இந்த அன்பை பொழியறது, இவங்களுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தராக வாழ்றது, இதையெல்லாம் தாண்டி திருமண வாழ்க்கை கண்டிப்பா நடக்கணும், முதல் திருமண வாழ்க்கை வெற்றி தான் அப்படின்றதுக்கு பல காரணிகள் ஜாதகத்துல இருக்கு. ஏழாம் அதிபதி பலமா இருக்கிறது, கலத்திரக்காரகன் பலமா இருக்கிறது, இதெல்லாம் பார்த்து நம்ம வந்து திருமண வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையா அப்படின்றத நம்ம கணிச்சுக்கலாம். அப்படின்றத கணிக்கிறதுக்கு ஆயிரம் காரணிகள் இருக்கு. ஆனா இந்த பாகைமுறை ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னா, இவங்க எவ்வளவு ஈடுபாட்டோட இருப்பாங்க, வாழ்க்கை துணை மீது எவ்வளவு அன்பா இருக்க போறாங்க, இந்த உயிர் வந்து இவங்களுக்காக பிறந்திருக்கா அப்படின்றத சொல்லக்கூடியதுதான் இந்த பாகைமுறை ஜோதிடம். இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் உணர்வுகள் சம்பந்தப்பட்டது. அவங்களுடைய அந்த வாழ்வாதாரம், அதாவது அவங்களுடைய டைம், எனர்ஜி, மணியை வந்து எதுக்காக செலவு பண்றாங்க அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சரி, இப்ப வந்து கலத்திர காரகன் பார்த்தோம், அப்புறம் ஏழாம் அதிபதி பார்த்தோம், அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த லக்னாதிபதி. எப்போதுமே நம்ம ஒரு ஜோதிடத்துல பொதுவா ஒரு விதி சொல்லுவோம் இல்லையா, லக்னாதிபதி போய் எந்த பாவத்துல அமர்ந்திருக்காரு, எந்த கிரகத்தோட சேர்ந்திருக்காரு, அப்ப வந்து அதை சார்ந்துதான் அவரோட சிந்தனை செயல்கள் எல்லாமே இருக்கும். ஒருத்தருக்கு லக்னாதிபதி ஐந்தாம் பாவத்துல இருக்காரு அப்படின்னாக்கா, அப்ப அவருக்கு வந்து குழந்தைகள் நினைப்பாதான் இருக்கும், குழந்தைகளுக்காக தான் அவர் வாழ்வார், குழந்தைகள் முன்னேற்றத்தை பத்தி தான் அவர் எப்போதுமே நினைச்சிட்டு இருப்பார். அதே மாதிரி எந்த கிரகத்தோட சேர்ந்திருக்காரு, அந்த காரக உறவுகளுக்கு தான் அவர் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாரு, அவங்களுக்காக தான் வாழ்வாரு. அதே மாதிரி தான் இந்த பாகைமுறை ஜோதிடத்துல லக்னாதிபதி வந்து செவ்வாயோட 3 டிகிரி இணைவுக்குள்ள இருந்துச்சுன்னா பெண்களுக்கு, அப்ப வந்து அப்பையும் வந்து அவங்க கணவருக்காக வாழ வந்தவங்க அப்படின்றத அர்த்தம். அதே மாதிரி எந்த ஆண்களுக்கு லக்னாதிபதி சுக்கிரனோட 3 டிகிரி இணைவுல இருக்காங்களோ
அவருக்கு வந்து மனைவி தான் வாழ்க்கை, மனைவி தான் உலகமே அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த மூணு விதமான தன்மைகளில் நாம் வந்து அந்த கணவன் மனைவி ஒற்றுமை அந்த அந்யோன்யத்தை நம்ம இந்த பாகைமறை ஜோதிடம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். மேலும் இதை பற்றி நிறைய சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.